மாவட்டம் சமத்துவ மக்கள் கழகம் சார்பாக டிவிஎஸ் நகரில் உள்ள தூய்மை பணியாளர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் 200-க்கும் மேற்பட்டவர்களுக்கு தினசரி மதிய உணவு வழங்கப்பட்டது. சமத்துவ மக்கள் கழக தலைவர் சமத்துவ செம்மல் எர்ணாவூர் ஏ. நாராயணன் அவர்கள் ஆணைக்கு இணங்க சமத்துவ மக்கள் கழக மாநில பொதுச் செயலாளர் சூலூர் T.R. சந்திரசேகர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இன்று கோவை டிவிஎஸ் நகரில் வ.உ.சி. நகர் உலக செம்மொழி மாநாடு பூங்காவில் 6வது வார்டு தூய்மை பணியாளர்கள், முன்களப் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் சுமார் 200 பேருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சமத்துவ மக்கள் கழக கோவை மாவட்ட செயலாளர் இன்ஜினியர் A.R. கிருஷ்ணகுமார் செய்திருந்தார். இதுகுறித்து கோவை மாவட்ட செயலாளர் இன்ஜினியர் A.R. கிருஷ்ணகுமார் அவர்கள் கூறுகையில், எங்கள் சமத்துவ மக்கள் கழகம் சார்பாக இந்த கொரோனா காலத்தில் கோவை மாவட்டம் முழுவதுமாக தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து கொண்டு வருகிறோம். மேலும் எங்கள் மக்கள் பணி தொடர்ந்து நடைபெறும் என்றார். நிகழ்ச்சியில் சுகாதார ஆய்வாளர் ஸ்ரீரங்கராஜ், மேற்பார்வையாளர்கள் நாகேந்திரன், முருகன், பாலச்சந்திரன், சுப்பிரமணி ஆகியோர் உடனிருந்தனர். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர் A.R. கிருஷ்ணகுமார், ரிஜிஸ்டர் இன்ஜினியர், கோயம்புத்தூர் கார்பரேஷன் அண்ட் எல்பிஏ, டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, சமத்துவ மக்கள் கழகம், மெம்பர்ஷிப் கமிட்டி சேர்மன், லயன்ஸ் கிளப் ஆஃப் ஜூபிட்டர், டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, இன்ஜினியர்ஸ் விங் ஃபெய்ரா, மேனேஜிங் டைரக்டர், ஹோம் பார்க் கிரியேட்டிவ் ஹவுசஸ். சமத்துவ மக்கள் கழகம் தலைவர் மற்றும் எங்கள் சமத்துவ செம்மல் எர்ணாவூர் ஏ. நாராயணன் அவர்களின் ஆணைக்கிணங்க எங்கள் கழக பொதுச் செயலாளர் T.R. சூலூர் சந்திரசேகர் அவர்களின் தலைமையில் இந்த கொரோனா காலகட்டத்தில் கோவை மாவட்டம் முழுவதுமாக தொடர்ந்து மதிய உணவு வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று டிவிஎஸ் நகர் வ.உ.சி. பகுதியில் அமைந்துள்ள செம்மொழி பூங்காவில் 6வது வார்டுக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் களப்பணியாளர்கள், பொதுமக்கள் போன்ற 200-க்கும் மேற்பட்டவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. மேலும் எங்கள் பணி கோவை மாவட்டம் முழுவதுமாக தொடரும். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.